இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 15,000 ஏகப்பட்ட ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குழப்பத்துக்கு நடுவான்லேருந்து உங்களை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த 15,000 மொபைலில் எந்த ஃபோன் பெஸ்ட்டு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஃபோன் ஒவ்வொரு தேவைக்கேற்ற மாதிரி வந்துருச்சு. உங்களுக்கு கேமரா வேணுமா இந்த ஃபோன் வாங்கிக்கோ, உனக்கு பேட்டரி பேக்கப் வேணுமா இந்த ஃபோன் வாங்கிக்கோ, உனக்கு இந்த ப்ராசஸர் வேணுமா இந்த ஃபோன் வாங்கிக்கோ அப்படிங்கிறது இந்த ஃபோன் வந்துருச்சு. ஒவ்வொருத்தங்க தேவைக்கேற்ப ஸ்மார்ட் ஃபோன் மாறும். அது ஒர்த்தா இல்லையா நான் சொல்கிறேன், வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் 4,000 பார்க்க போகிறது ரெட்மி நோட் 10. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 12,000. இது ஒர்த்தா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இதில் சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் ஆஃப் HD கொடுக்காமல் ஃபுல் HD ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வரவேற்க தகுந்த விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் பாக்ஸ்குள்ளே இருக்குது. அடுத்து ஸ்னாப் ட்ராகன் வந்து 678 கொடுத்துருக்காங்க, கேமிங்க்கு வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து 12,000 ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒர்த்து தான். இது என்னோட சஜஷன் மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, கேமிங்க்கு வேறு லெவலில் இருக்குது, பாட்டு கேட்கறக்கு நல்லாயிருக்கு. நம்ம 3வதா பார்க்க போகிற ஃபோன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போக்கோ M2 Pro. இது ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆனாலும் இதோட ஸ்னாப் ட்ராகன் இப்போ இருக்கிற ஃபோனோட அதிகமாகவே இருக்குது. இந்த 13,000 இந்த ஸ்னாப் ட்ராகன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா 720G கொடுத்துருக்காங்க ஸ்னாப் ட்ராகன். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கார்னிங் குளிஸ் கொரிலா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. LED டிஸ்பிளே ஃபுல் HD ரெசல்யூஷன் வரைக்கும் இருக்குது. அடுத்து இது 13,000 ஒரு கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபோன் தான் சொல்லலாம். பேட்டரி பேக்கப் பார்த்திங்கன்னா 5020 mAh கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கேமரா குவாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா 48 MP கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து இந்த 13,000 ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துனே சொல்லலாங்க. ஏன்னா வந்து 13,000 ஸ்னாப் ட்ராகனும் சரி, ஒரு கிளாஸ் பாடி, ஒரு LED டிஸ்பிளே, அப்படி ஃபுல் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபோன் சொல்லலாம். செகண்டாக பார்க்க போகிற ஃபோன் பார்த்திங்கன்னா Realme 7. இது டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 6.5 inch LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 64 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் கேமிங்க்கு என்ன ப்ரொசஸர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ G95 ப்ரொசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 14,000-15,000 இருக்குது. ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Pro. இதோட ப்ரைஸ் 16,000. நீங்கள் இன்னும் ஒரு 1,000 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ஒர்த்தான ஃபோனே வாங்கலாம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஆம்லோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120Hd ரெசல்யூஷனோட, அது ஃபுல் HDயோடு இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது கேமிங்க்கு வேறு லெவலில் இருக்குது. ஸ்னாப் ட்ராகன் பார்த்தீங்கன்னா 732G கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 5020 பேட்டரி MAH கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங், 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 108 MP இருக்குது. ஒர்த்தான் ஃபோன்னா ஒர்த்து.